தமிழரசன் பார்த்துருக்க எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்னைக்கு ஒரு நாளை நம்மளால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வராக இருந்த அம்மா மறைஞ்சு இன்னையோட 2 வருஷம் ஆகுது. அம்மா இருந்தது வர நீட் இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே தமிழகத்துக்கு வரல. ஸோ அம்மா வந்து நம்மளை வந்து அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க மேலே பல விதமான குறைகள் இருந்தால் கூட அம்மா நமக்காகவே வாழ்ந்தாங்க. உங்களால் நான் உங்களுக்காக நான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிருந்த அம்மா மறைஞ்சு இன்னையோட 2வது வருஷம் ஆகுது. இந்த தினத்தை பார்த்தீங்கன்னா மக்கள் பயங்கரமாக கண்ணீர் சேர்ந்துடுறாங்க. அதோட ரொம்ப முக்கியமாக அவங்களோட மன வருத்தம், சோ நமக்கான ஆளுமை இல்லையே அப்படிங்கிறது அவங்களோட அந்த ஏக்கத்துல நமக்கு கண்டிப்பா தெரியுது. சோ அம்மா வந்து மீண்டும் பிறந்து வந்து நமக்கு ஏதாவது பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்கு பக்தரா இருக்கிற கோடான கோடி மக்கள் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா திரும்பி வந்து எங்களுக்காக நல்லாட்சி செய்யணும் அப்படின்னு. வாங்க இவங்களோட அப்படியே வாழ்க்கை வரலாறு பார்த்தலாம். இவங்க பாத்தீங்கன்னா கனடால பிறந்திருக்காங்க, முக்கியமா மைசூர்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிக்க வந்து அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பரதநாட்டியத்தில் ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க இருக்காங்க. அவங்க அம்மா பேர் பார்த்தீங்கன்னா வேதா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சினிமாலாம் நடிக்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ இல்லையோ, ஸோ இப்போ இவங்களை பார்த்தோடனே ஓகே பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்க இவங்க நடிக்க வரலாம் அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே பரதநாட்டியம் இது போல இன்ட்ரெஸ்டாக இருந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா படம் நடிக்க வந்துடுறாங்க. ஸோ படம் நடிச்சு கொஞ்ச நாள் அப்படியே படத்தை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 125 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட மட்டும் 28 படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஒரு காம்பினேஷன் அவங்களோட அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, இந்த பேர் செம்ம பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் காலத்தில் அதாவது கிட்டத்தட்ட 1971 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து கலைஞர்லேருந்து பிரிஞ்சு வந்து தனியாக அதிமுக தொடங்குறாரு. அப்படியே 5 வருஷத்தில் ஆட்சியும் பிடிக்கிறாரு. ஸோ ஆட்சியை பிடிச்சி கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வந்து ஜெயலலிதாவும் தன் அரசியலில் எடுத்துக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து சும்மா தன்னை வந்து அடிப்படை உறுப்பினராக சேர்த்துக்கிறாங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளராக வச்சுருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த எம் வீரப்பன் அவங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க. என்ன இப்போ வந்தவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பதவி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்காங்க. இந்த எதிர்ப்பை மீறி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட செயல்பாடுகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. ஸோ இவங்க வந்து பயங்கரம் நுண்ணிப்பாக எல்லா வேலையும் செய்கிறாங்க. இவங்க கழகத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு. ஸோ அங்கே இருக்கிற பெரிய தலைவர்கள்லாம் இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்தால் கூட இவங்களோட செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படுது. இவங்க மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே வராங்க. பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளராக அவங்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற உட்கட்சி பூசலே வருது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து உடல்நலக்குறைவால் சிங்கப்பூரில் அட்மிட் ஆகிறாரு. ஸோ அந்த கொள்கை பரப்பு செயலாளர் பதவியெல்லாம் பிடுங்கிடுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வர்ற அரசியல் தேர்தலில் வந்து மிக பிரம்மாண்டமாக வெற்றி அடையுது. ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஜெயலலிதா தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு நம்ம எம்ஜிஆர். ஸோ இவங்களுக்கு வந்து மீண்டும் கொள்கை பரப்பு செயலாளராக கொடுக்காங்க. ஸோ இது மாதிரி காலங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. பயங்கரமான எதிர்ப்பு ஜெயலலிதாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களோட ஆரம்ப கட்டத்திலேருந்து. ஸோ இந்த மாதிரி காலங்கள் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அந்த நேரம் வந்து அரசியலில் பயங்கரமான ஒரு பிளவு ஏற்படுது, முக்கியமாக அதிமுகவில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜே அணி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜானகி அணி. இந்த ரெண்டு அணியும் பிரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா தேர்தலை சந்திக்காங்க. இதில் வந்து பெரும்பான்மையான வாக்கெடுத்து ரெண்டு பேருமே ஜெயிக்க முடியலை. ஆனால் வந்து ரொம்ப குறவாக வந்து ஜெயலலிதா வந்து கம்மியான வாக்குகள் தான் வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ அவங்க நின்ற இடத்துல ஜெயித்தா கூட அரசியலில் பெருசாக ஜெயிக்க முடியல அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு இருந்த ரெண்டு அணியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே நம்ம மீண்டும் முறையாக இணைஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஜானகி வந்து அரசியல்லேருந்தே விலகி மாறி இருந்துறாங்க. ஜெயலலிதா வந்து அதிமுகவை லீட் பண்ணுறாங்க. உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க இல்லை ரிட்டர்ன் சின்னத்தை எங்கள் கட்சியை கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இறந்து போகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனி வந்து அதிமுக ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு திமுக சைடுலேருந்து பயங்கரமாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சராக ஜெயலலிதா வந்து அதிமுக மட்டுமில்லை அதிமுக வந்து ஆளும் பதவியிலே வரும் அப்படின்னு நிரூபித்தவங்க தான் நம்ம ஜெயலலிதா. ஸோ இவங்க வந்து பயங்கரமான ஒரு ஆளுமை தலைவர் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா 1991 பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தியை கொலை பண்ண உடனே விடுதலை புலிகளோட பிரபாகரனை பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்றை ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை ஈழத்தமிழருக்கு வேண்டி நான் போராடுவேன், நான் தான் ஈழத்தாய் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமான பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அதுமான அனுதாப ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது ஜெயலலிதா உணர்ந்திருந்தாங்க. அதோட ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அலை வீசிக்கிட்டு இருக்கும்போதே மிகப்பெரிய கட்சி அதுவும் பார்த்தீங்கன்னா 39 இடங்களை பிடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய கட்சிகளில் 3வது இடத்தை பிடிச்சாங்க. ஸோ இவங்க வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குனாங்க. ஆனால் பிரதமர் மோடி வந்து அதிக இடங்களை வெற்றி பெற்றதுனால வந்து பிரதமர் மோடி ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஒருவேளை அப்படி இல்லைன்னா ஜெயலலிதாவை பிரதமர் ஆக்கியிருக்கலாம், அந்த அளவுக்கு இவரோட ஆளுமை திறமை இருந்துச்சு. ஸோ ஆட்சி யார் கையில் கொடுக்க போகிறீங்களா, அந்த மோடி கையிலே இல்லை கேடி கையிலே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருந்த மோடி இருந்தாலும் கூட நேராக வரும்போது எல்லாருமே போய் பிரதமரை தான் போய் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம பிரதமர் மோடியே வந்து நேராக வந்து ஜெயலலிதாவை போய் அவங்க இல்லத்தில் போய் சந்திச்சார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு திறமையும் ஒரு ஆளுமை திறமையும் கொண்டவங்க தான் ஜெயலலிதா. முக்கியமாக கருணாநிதி வந்து எம்ஜிஆரை பார்த்து பயந்தார்னு சொல்கிறத விடையும் என்னென்னா நம்மகிட்டருந்து போன ஒரு ஆள் வந்து 5 வருஷத்தில் ஆட்சியை பிடிக்க முடியுதே அப்படிங்கிறத பார்த்து திகச்சு போயிட்டார் கலைஞர். ஸோ அதுக்கப்புறம் அவர் பார்த்து திகச்ச இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா தான். இன்னொரு பெரிய முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
வாஜ்பாய் அரசு கூட கூட்டணி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த வாஜ்பாய் அரசுலேருந்து பின்வாங்கினதுனால அவங்க ஆட்சியே கலைஞ்சுனா பார்த்துங்கண்ணே. ஸோ இவங்க வந்து ஆளும்போது பயங்கரமான ஒரு பெரும்பான்மையோடு தான் எல்லா இடத்துலையுமே ஆண்டுருக்காங்க. அதோடையும் எதிர்கட்சியாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இடத்த இவங்க பிடிச்சிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா திமுகவை மைனாரிட்டி திமுக அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. ஸோ விஜயகாந்த கூட்டணி வச்சாங்க. அப்புறம் வந்து விஜயகாந்தோட செயல்பாடுகள்லாம் சரியில்லை, ஏன்னா விஜயகாந்த் தன்னை ஏற்று கேட்காருன்னு எங்கள் கட்சியிலேருந்தே தூக்கி எறிஞ்சு விட்டாங்க. ஸோ யார் வந்து வேணாலும் நிற்கலாம், எந்த கட்சி வேணாலும் நிற்கலாம், ஆனால் எங்கள் இரட்டை நிலையில் தான் போட்டி போடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனதைரியம் உள்ள ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளர். ஸோ அவங்கள இழந்தது அப்படிங்கிறது வந்து மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்குது. ஸோ இதை மாதிரி ஒரு தலைவர் கண்டிப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இனி யார் இந்த இடத்த நிரப்புவான்னு கேட்டிங்கன்னா யாருமே இந்த இடத்த நிரப்ப முடியாத அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சுருக்காங்க. முக்கியமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடைசி 5 வருஷம் வந்து அவங்களோட செயல்பாடுகள் வந்து மக்களை பயங்கரமாக ஈர்த்திருக்கு. அதுதான் முக்கியமான காரணம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அம்மா உணவமாக இருக்கட்டும், அம்மா குடிநீராக இருக்கட்டும், ஸோ இதை மாதிரி அம்மா அப்படிங்கிற எல்லா அவங்களோட பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா காய்கறி அங்காடியாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நியாயமான விலையை மக்களுக்கு நியாயமாக எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல பெரிய பங்கு. அதுவும் தமிழக மக்கள் வாழ்வில் அம்மாவை பிரிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க வேணால் இப்போ வேணால் இங்கேருந்து இந்த மண்ணிலேருந்து மறந்துக்கலாம், இருந்தாலும் எல்லோரும் மனசுலையும் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போ அவரை பற்றி இன்றைக்கி பேசுகிற வீடியோலாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பாடில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்களாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லோரையும் உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்களாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா ஓகே அவங்க அதை சாப்பிட்றாங்க, அதை அவங்க ரொம்ப பிடிச்சிருக்க போல அதை கொடுங்கம்பாங்களாம். ஸோ கூட உள்ளவங்களும் அவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிருவாங்களாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவங்க எல்லாருமே அம்மாவை மிஸ் பண்ணுவாங்கங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லா மக்களுக்குமே வந்து அம்மா வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்க. சில பல கேஸில் மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்திருந்தா கூட பட் அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணல, ரொம்ப முன்னோடியாக இருக்காங்க தமிழக முதல்வரில். அம்மா அந்த மண்ணிலேருந்து மறைஞ்சிருக்கலாம், இல்லை நம்ம மனதிலிருந்து மறையலை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.